இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் வீடியோஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான தகவல்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அது என்னன்னு கேட்குறீங்களா பொதுவாக கிராமங்களில் வந்து நிறைய சிறு தெய்வங்கள் இருப்பதாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மேலும் அந்த சிறு தெய்வங்கள் உருவான வரலாறு பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வியப்பாக இருக்கும் பொதுவாக அந்த சிறு தெய்வங்கள் என்று சொல்லப்படுவது அவங்க பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனிதர்களாக வாழ்ந்து அதற்கு பிறகு நமக்கே வந்து கடவுளாக ஆனவங்க தாங்க அந்த சிறு தெய்வங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சிறு தெய்வமாக வழிபடப்படுகின்ற பாவாடை ராயனை பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் மனிதராக வாழ்ந்த இந்த பாவாடை ராயப்பன் எப்படி ஒரு கடவுளாக வணங்கப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாங்க தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது முழுசா புரியும் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதாவது சிவன் செய்த ஒரு சிறிய தவறால் அவருக்கு ஒரு தண்டனை கிடைச்சது அந்த தண்டனை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஊர் ஊராக பரதேசியாக சென்று பிச்சை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு தண்டனை கிடைச்சது மேலும் ஈசனும் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு அவர் ஊர் ஊராக சென்று பிச்சை எடுக்கிற தொழிலை வச்சுருந்தாரு அந்த மாதிரி லாஸ்டாக அவர் வந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து கொள்ளிடக்கரையில் இருக்கிற வெள்ளம்படுக்கை படுக்கை என்ற ஊருக்கு தான் வந்து ஈசன் கடைசியாக வராரு அப்படி வரும்போது தான் அங்கே தான் முதல் முதலாக இந்த பாவாடை ராயப்பனை பார்க்குறாரு அதாவது இந்த பாவாடை ராயப்பன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஊர்ல வந்து நைட்டு வந்து காவலாளியாக வேலை செய்கிற ஒரு வேலைக்காரராக இருக்கிறாரு அப்படி வேலைக்காரராக இருக்கும்போது லாஸ்ட்டாக இந்த சிவபெருமான் வந்து அந்த ஊருக்கு வந்து பிச்சை எடுக்கிறாரு சிவபெருமான் யாருனே தெரியாத அந்த ராயப்பன் வந்து பிச்சை எடுக்கும்போது இவரை சந்தேகமாக பார்க்குறாரு நீ ஏன் இந்நேரத்துக்கு வந்து எடுக்கிற நீ யார் நான் உன்னை இந்த ஊரில் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாரு அதுக்கு வந்து அந்த ஈசனாக வந்த அந்த பரதேசி என்ன சொன்னாங்கன்னா வந்து நான் இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறவர் நான் வந்து என்னோட தண்டனைக்காக எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி குதர்க்கமாக பேசியிருக்கிறாரு பேசின உடனே இந்த காவலாளியாக வேலை செஞ்ச இந்த பாவாட ராயப்பனுக்கு இவர் ஏன் குதர்க்கமாகவே பேசுறாரு அப்போ இவர் கண்டிப்பாக திருடறதுக்கு தான் வந்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்டு அவர் அன்று இரவு வந்து சிறையில் அடைச்சிருக்கிறாரு சிறையில் அடைச்ச உடனே அந்த ஈசன் தான் அவருடைய திருவிளையாடலை காட்டியிருக்கிறாரு அதாவது சிறையில் அடைச்சிட்டு போயிட்ட அந்த ராயப்பன் காலையில் வந்து நம்ம இவளை கூட்டிட்டு நம்ம கிட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு செஞ்சுருந்த சூழ்நிலையில் காலையில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கிறாரு வந்து பார்த்தவருக்கு ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருந்தது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பரதேசியாக வந்த அந்த ஈசன் தன்னுடைய முழு தோற்றத்தில் வந்து இவருக்கு காட்சி தந்திருக்கிறாரு காட்சி தந்த உடனே இந்த பாவாடராயப்பனாக இருந்தவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியாமல் ஐயனே என்னை மன்னித்து விடுங்கள் நீங்கள்னு தெரியாமல் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே அழுது புலம்பிருக்கிறாரு புலம்பனவர் வந்து ஈசன் வந்து இது உன்னுடைய தவறு கிடையாது இது நான் வந்து வாங்கிட்டு வந்த தண்டனை அதனால இதுல ஓன் தப்பு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இருந்தாலும் அந்த பாவாட ராயப்பனுக்கு மனசு கேட்காம இல்லை இது என்னோட தப்பு நான் செஞ்ச தவறுதான் நான் எப்படி இதை செய்யலாம் கடவுளாகிய உங்களை போய் நான் இப்படி சிறையில் அடைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கிறாரு வருத்தப்பட்டவர் அந்த ஈசன் கிட்ட ஒரு வரம் கேட்டிருக்கிறாரு அதாவது நான் வந்து இன்னிலிருந்து உங்க அடிமையாகவும் உங்களை பூஜிக்கிறதாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே அழுது பொருண்டு வரம் கேட்டிருக்கிறாரு கேட்ட உடனே ஈசனும் அந்த வரத்தை அள்ளி தந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பாவாட ராயப்பன் அவர் ஒரு இன்னொரு வேண்டுதலையும் வச்சாரு நீங்க இங்கே தான் அமரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருக்கிறாரு உடனே அந்த ஈசனும் பார்த்தீங்கன்னா வந்து அங்கேயே வந்து சிலையாக மாறிட்டாங்க மேலும் அந்த பாவாட ராயப்பனுக்கு சந்தோஷம் கொள்ளாம அவரும் அன்றிலிருந்து பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு மேலும் ஈசனுடைய இந்த அற்புதமான காட்சி கண்ட அந்த பாவாடை ராயப்பன் உண்மையாலுமே மேய்ச்சிலுத்து போயிட்டார் அது மட்டும் இல்லாமல் ஈசனும் வந்து இவருக்கு ஒரு வரம் தந்தார் நீ எப்படி நேர்மையாக இருந்து நடந்தாயோ அதனாலேயே வந்து நீ இந்த ஊருக்கு காவலாக இருந்து காவல் தெய்வமாக விளங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த வரத்தை அந்த ராயப்பனுக்கு அழிச்சிருக்கிறாரு மேலும் இவங்களுடைய கோயில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் வழியில் சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொள்ளிடத்தின் வடகரையில் உள்ள அழகிய கிராமமான வெள்ளம்படிக்கையில் தான் இவர்களது கோயில் இருக்கிறது மேலும் மூலவராக அந்த சிவன் பரதேசியப்பராக காட்சி தருகிறார் இவருக்கு காவலாக விநாயகர் முருகன் முத்தாளம்மன் பேச்சியம்மன் முனீஸ்வரர் ஆகிய பிரகாரங்களும் இடம்பெற்றிருக்கிறது மேலும் இப்படிதாங்க இந்த பாவாடை ராயப்பன் மனிதராக இருந்து கடவுளாக தோன்றியிருக்கிறாரு கடவுளாக தோன்றவர் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை கூட நடத்தியிருக்கிறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோவில் இருந்த இடத்துல வந்து ஒரு தண்டவாள ரயில் பாதை அமைப்பதற்கு ஆங்கிலேயர்கள் திட்டமிட்டிருந்திருக்கிறாங்க திட்டமிட்டிருந்தவங்களுக்கு இந்த தண்டவாளம் அமைப்பதற்கு இந்த கோயில் இடைஞ்சலாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இடிப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறாங்க அதற்கு முன்னாடி அந்த கோயில் அருகே உள்ள இடங்களில் தண்டவாளம் பதிக்கப்பட்டிருக்கிறது கோயிலை இடிக்க உத்தரவு கொடுத்து விட்டு போனால் மறுநாள் ஏற்கனவே பதிக்கப்பட்ட தண்டவாளங்கள் வேறு திசையில் தூக்கி வீசப்பட்டிருக்கிறது அதிர்ந்து போன அந்த ஆங்கில அதிகாரிகள் மீண்டும் அதே இடத்துல பதிக்க மீண்டும் தண்டவாளங்கள் தூக்கி வீசி எறியப்பட மூன்றாம் முறை முயன்ற போதும் இன்ஜினியரின் கண்பார்வையானது பறிப்போயிருக்கு பின்னர் உள்ளூர் மக்கள் பெரியானதர்களின் வேண்டுகோளையும் பரதேசியப்பரின் சக்தியும் கண்டு வீழ்ந்த ஆங்கிலேயர்கள் கோயிலிலிருந்து சற்று தள்ளி தண்டவாளங்களை அமைத்திருக்கின்றனர் மேலும் அது மட்டுமில்லாமல் பார்வை இழந்த அவர்களுக்கு திரும்ப வந்து கண் பார்வை வேண்டும் என்ற அந்த ராயப்பனை வேண்டியிருக்கின்றனர் உடனே அவர் அதற்கு பரிகாரமாக மண் குதிரையை செய்து வைக்க சொல்ல அப்படியே அந்த ஆங்கிலேய அதிகாரிகளும் செய்து வைத்திருக்கின்றனர் வைத்து சில நாட்களிலே அந்த பாவாடை ராயப்பன் அவர்களுக்கு கண் பார்வையை திரும்ப கொடுத்திருக்கிறார் இப்படி தாங்க இந்த பாவாடை ராயப்பன் தன்னுடைய சக்தியை நிரூபிச்சிருக்கிறாரு பொதுவாக ஒரு மனுஷனாக வாழ்ந்து வந்த அதுவும் ஒரு காவலாளியாக வாழ்ந்து வந்த அவருக்கு அந்த ஈசன் இப்படி ஒரு அற்புத அதிசய விளையாட்ட நிகழ்த்திருக்கிறாங்க பொதுவாக ஈசன் வந்து ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா வந்து அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதற்கு உதாரணமாக தான் இந்த விஷயமும் நடந்திருக்கு அதாவது இந்த திருவிளையாடலும் நடந்திருக்குது மேலும் இந்த பாவாடராயப்பன் காவல் தெய்வமாக இருந்து இப்படி ஒரு சக்தியை கண்டது ரொம்பவே மெய்சில் இருக்கிற வகையில் தாங்க இருக்குது அதே போல் இந்த பாவாடராயப்பன் கோவிலில் இன்னொரு ஒரு விசித்திரமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாவாடராயப்பன் இன்றும் வந்து இரவில் உலா வருவதாக கூட சொல்லப்படுகிறது மேலும் அவர் வந்து குதிரையில் தான் வருவார் அதுவும் வெள்ள குதிரையில் தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது இதனால் இங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறின உடனே இந்த பாவாடராயப்பனுக்கு குதிரையை வச்சு தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுறாங்க மேலும் இவர் இரவில் வந்து அந்த குதிரையில் தான் வந்து வளம் வந்து ஊர் முழுக்க வந்து ஊர் மக்களெல்லாம் காப்பாத்துறாரு அப்படிங்கிற மாதிரி இன்றளவும் நம்பப்படுகிறது மேலும் ஈசன் பார்த்திங்கன்னா அதற்கு தான் இவருக்கு இந்த வரத்தை அழிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது அதே போல் இந்த பாவாட ராயப்பனை நிறைய பேர் குலதெய்வமாக கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக காவலாளியாக வேலை செய்கின்ற நிறைய மக்களுக்கு இவர்தான் வந்து குலதெய்வமாக இன்றளவும் விளங்குறாங்க அதே போல் இந்த பாவாட ராயப்பன் கோவிலில் ஒவ்வொரு வருஷமுமே திருவிழா ஆனது வெகு விமர்ச்சையாக கொண்டாடப்படுகிறது அந்த திருவிழா காலகட்டத்தில் இவர் குதிரை வாகனத்தில் வ வீதி உலா பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே விசேஷமாக இருக்குமா அந்த வீதி உலா வரும்போது அப்படியே இந்த பாவாடை ராயப்பனை நேரில் பார்ப்பது போல் அவ்வளோ ஒரு அற்புதமான காட்சியாகவே அமைஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய மக்கள் சொல்லி கேள்விப்பட முடிகிறது மேலும் அது சம்மந்தப்பட்ட வீடியோ காட்சிகள் எதுவும் இல்லாதனால இன்னைக்கு இந்த வீடியோவில் போட முடில மேலும் அந்த வீடியோ கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போடப்படும் அதே போல் இந்த பாவாடை ராயப்பன் கோவிலில் பார்த்திங்கன்னா வந்து அவருடைய மனைவியாக சொல்லப்படுகின்ற இரண்டு பெண் தெய்வங்கள் வந்து அந்த கோவிலுடைய பின்புறம் சிலைகளாக இருப்பதாக கூட சொல்லப்படுகிறது மேலும் அவர்களுக்கும் வந்து வழிபாடுகள் நடத்தப்படுகிறது அதே போல இந்த பாவாடராயப்பன் கோவில் ஒவ்வொரு வருஷம் திருவிழா நடக்கும்போது பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமாகுமோ தவிர குறையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கின்றனர் மேலும் ஊர்களில் எவ்வளவோ காவல் தெய்வங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி மனுஷனாக இருந்து காவல் தெய்வமாக வருவது ஒரு பெரிய வர வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது மேலும் இவருடைய வாழ்க்கை வர வரலாறு பார்த்திங்கன்னா வந்து ஒரு அற்புதமான ஒரு கல்வெட்டாக கூட பதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த கல்வெட்டை வந்து அந்த கோயிலுக்கு போகிறவங்க எல்லாருமே படிக்காமல் வர மாட்டாங்களாம் ஏன்னா அது படிக்கும்போது அப்படி ஒரு அற்புதமாக கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எது என்னவாக இருந்தாலும் இந்த பாவாடராயப்பன் கதை பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே ஒரு விசித்திரமானதாக கூட இருக்கும் மேலும் இன்னைக்கு பார்த்த இந்த பாவாட ராயப்பன் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தெரியாதவங்களும் இந்த பாவாட ராயப்பன் கதையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அதே போல் இந்த பாவாடராயப்பன் கோவில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பல இடங்களில் இருக்குது ஏன் இந்த பாவாடராயப்பன் கோவில் அமைச்சிருக்கிறாங்கன்னா வந்து அந்த ஊரை காப்பது கண்டிப்பாக அவர் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுவதனால தான் இந்த பாவாடராயப்பனுடைய கோவில்கள் பார்த்திங்கன்னா நிறைய ஊர்களில் காணப்படுகிறது மேலும் இன்றைக்கி பார்த்தா இந்த தகவல்கள் போல் புதிய தகவல்கள் பற்றி அதாவது புதிய கோவில்களுடைய வரலாறு பற்றி தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நன்றி